வணக்கம். நாட்டின் முதற்தர செய்தி வழங்குநர் நியூஸ் பெஸ்டின் பிரதான செய்திகளோடு இணைந்துள்ளீர்கள். விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் இன்றைய தலைப்புச் செய்திகள். நீலப்பசுமை வரவு செலவு திட்டம் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிப்பு. சிறிய மற்றும் நடுத்தர வியாபாரிகளை ஊக்குவிக்கும் பல திட்டங்கள். விவசாயிகள் மற்றும் மீனவர்களுக்கும் நிவாரணம். இலத்திரனியல் வாகனங்களுக்கு 10 லட்சம் வரி குறைப்பு. கப்பலில் கொண்டுவரப்பட்ட எரிபொருளை விநியோகிக்கும் பணிகள் ஆரம்பம். அதிகார பகிர்வு தொடர்பில் ராஜாங்க அமைச்சர் வி ராதாகிருஷ்ணன் கருத்து. ராஜாங்க அமைச்சருக்கு எந்த விதமான அதிகாரங்கள் கொடுக்கப்படவில்லை என்பதையும், இவ்வாறு கொடுக்க இந்த அமைச்சிலே கொடுக்கப்படாத அதிகாரங்கள் தமிழ் மக்களுக்கு வடகிழக்கு மக்களுக்கு கொடுப்பார்களா என்ற சந்தேகம் எனக்கு எழுகின்றது. மின்சாரம் மூலம் இயங்கும் கார்களுக்கான புதிய இறக்குமதி வரி 10 லட்சம் ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளது. சொகுசு வாகனங்களுக்கான வரி 25 லட்சத்தினால் அதிகரிக்கப்பட்டுள்ளது. சிறிய மற்றும் நடுத்தர வியாபாரிகளை ஊக்குவிக்கும் பல திட்டங்கள். நிதியமைச்சர் மங்கள சமரவீரவினால் இன்று சமர்ப்பிக்கப்பட்ட வரவு செலவு திட்டத்தில் இவ்வாறான பல யோசனைகள் இன்றைய வரவு செலவு திட்டத்தில் முன்வைக்கப்பட்டுள்ளன. அரசாங்கத்தின் நீலப்பசுமை வரவு செலவு திட்ட யோசனைகள் அடுத்து. 2040 ஆண்டாகும் பொழுது நாட்டில் பெட்ரோலியம் அல்லாத சக்திகள் மூலம் இயங்கும் வாகனங்களாக மாற்றப்படும் என இன்று சமர்ப்பிக்கப்பட்ட வரவு செலவு திட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மின்சாரம் மூலம் இயங்கும் கார்களுக்கான புதிய இறக்குமதி வரி ஆக குறைந்தது 10 லட்சத்தினால் குறைக்கப்பட்டதுடன் சொகுசு வாகனங்களுக்கான வரி 25 லட்சத்தினால் அதிகரிக்கப்பட்டுள்ளது. எதிர்கட்சியின் சில உறுப்பினர்கள் நீல பசுமை யுகத்தை தற்போது ஆரம்பித்துள்ளதாக நான் கேள்விப்பட்டேன், அது குறித்து மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆனால் நீங்கள் ஒரு தவறை இழைத்து விட்டீர்கள். நீங்கள் வந்த சைக்கிள்களை காவலாளிகளை எடுத்துச் சென்றுள்ளனர். அங்கு சென்று பார்த்தால் அந்த வரிசையை பார்க்கலாம். இந்த நோக்கத்தை நிறைவேற்றும் வகையில் 2025 ஆண்டாகும் பொழுது அரசாங்கத்தின் அனைத்து வாகனங்களையும் பெட்ரோலியம் அல்லாத சக்திகளால் இயங்கும் வாகனங்களாக மாற்றுவோம். மின்சார முச்சக்கர வண்டிகள் மற்றும் பஸ் வண்டிகளை இறக்குமதி செய்யும் போது அதற்கான வரியையும் குறைக்க உள்ளோம். இயந்திரத்திறனை பொறுத்து வாகன இறக்குமதிக்கான வரிகள் மீள்திருத்தம் செய்யப்படும். மின்சாரம் மூலம் இயங்கும் கார்களுக்கான இறக்குமதி வரி ஆக குறைந்தது 10 லட்சத்தினால் குறைவடையும். அத்துடன் சொகுசு வாகனங்களுக்கான வரி 25 லட்சத்தால் அதிகரிக்கும். உண்மையில் இந்த நாட்டில் வாழும் நடுத்தர குடும்பங்களின் வாகன கனவு இதன் மூலம் நிறைவேறும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். சிசி திறனுக்கு அதிகமான சொகுசு வாகனங்களுக்கு சொகுசு வரி அறவிடப்படும். இலத்திரனியல் முச்சக்கர வண்டிகளை கொள்வனவு செய்வதை ஊக்குவிக்கும் பொருட்டு டீசல் முச்சக்கர வண்டிகளுக்கான இறக்குமதி வரி 50,000 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டுள்ளது. ஒரு கிலோகிராம் பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 10 ரூபாய் உற்பத்தி வரி விதிக்கப்பட்டுள்ளது. கழிவகற்றல் மற்றும் அதனை முகாமைத்துவம் செய்யும் நிலையத்தை அமைப்பதற்கு 3 பில்லியன் ரூபாய் புதிய வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கப்பட்டுள்ளது. நீர் மாசடையை தடுப்பதற்கான யோசனைகளும் புதிய வரவு செலவு திட்டத்தில் முன்மொழியப்பட்டுள்ளது. அனைத்து பிரதேச செயலகங்களிலும் உடற்பயிற்சி மற்றும் யோகா நிலையங்கள் உருவாக்கப்படும். கல்கிஸ்தையிலிருந்து ரத்மலானை வரையான கடற்கரை கரையோர பாதுகாப்பு திட்டத்துக்கு 400 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதற்கான யோசனைகளும் புதிய வரவு செலவு திட்டத்தில் உள்வாங்கப்பட்டுள்ளன. வடக்கு, வடமேற்கு, வடமத்திய மாகாணங்களில் மழைநீர் சேமிப்புக்காக மத்திய மற்றும் நடுத்தர குளங்களை புனரமைப்பதற்கு 1,000 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. கிளிநொச்சி, பொலநறுவை மற்றும் ரத்னபுரி ஆகிய பகுதிகளில் விவசாயத்தை மேம்படுத்துவதற்காக களஞ்சிய சாலைகள் நிர்மாணிக்கப்பட உள்ளன. இத்தகைய சூழ்நிலையில் கால்நிலை சுட்டி அடிப்படையிலான காப்புறுதி திட்டம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த காப்புறுதி திட்டம் நெல் மற்றும் இதர எழுச்சி பெறுகின்ற 5 பயிர்களான சோளம், சோயா, பெரிய வெங்காயம், உருளைக்கிழங்கு மற்றும் மிளகாய் உள்ளிட்ட 6 பயிர்களுக்கு 1 ஏக்கருக்கு குறைந்தது 40,000 ரூபாய் வழங்கக்கூடியவாறு அமையவுள்ளது. அரசாங்கம் மற்றும் விவசாயிகள் ஆகிய இரு தரப்பினாலும் இந்த தவணைப்பணம் செலுத்தப்படும் வகையில் இதொரு பங்களிப்பு செய்யும் காப்புறுதி திட்டமாகும். அரசாங்கம் இந்த காப்புறுதி திட்டத்தின் மீது 3,000 மில்லியன் ரூபாயை ஒதுக்கீடு செய்ய உள்ளது. கடலட்டை வளர்ப்புக்காக கிளிநொச்சி பூநகரில் விசேட தொழிற்சாலை ஒன்று ஆரம்பிக்கப்பட உள்ளது. ஆழ்கடல் மீன்பிடிப்புக்காக 55 அடி நீளமான இழுவை படகுகளின் செலவின் 50% அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளும். மட்டக்களப்பு மாவட்டத்தில் நீர்வாழ் உயிரியல் பூங்காவுக்கான வசதிகள் ஏற்படுத்திக் கொடுக்கப்படும். இறக்குமதி ஏற்றுமதி அபிவிருத்தி வங்கியை நிர்மாணிப்பதற்கு 2018 வரவு செலவு திட்டத்தில் 10,000 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. சுயதொழில் முயற்சியில் ஈடுபட்டுள்ள பெண்களுக்கு 10% வட்டி நிவாரணம் வழங்கப்பட உள்ளது.
சுயதொழில் புரிவோருக்கான கடன் திட்டத்துக்கு 500 மில்லியன் ரூபாய் புதிய வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கப்பட்டுள்ளது. இன்னும் 5 வருடங்களில் இலங்கையில் தொழில்நுட்ப பல்கலைக்கழகம் ஒன்று நிர்மாணிப்பதற்கு 3 பில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. விசேட தேவையுடைய நபர்களால் முன்னெடுக்கப்படும் வர்த்தக நடவடிக்கைகளுக்காக வரி நிவாரணம் வழங்கப்பட்டுள்ளது. தகவல் தொழில்நுட்பத்துறை அபிவிருத்திக்கு 3000 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. சிறு தேயிலை தோட்ட உரிமையாளர்களை ஊக்குவிக்க 250 மில்லியன் ரூபாய் புதிய வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கப்பட்டுள்ளது. சிலாபம், மிரிஸ், காரை நகர் மீன்பிடி துறைமுகங்களை புனரமைப்பதற்கு 1750 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. 2025 ஆண்டளவில் சுற்றுலாத்துறையின் வளர்ச்சி 3 மடங்கால் அதிகரிக்கும் என நிதியமைச்சர் இன்று தனது வரவு செலவு திட்ட உரையில் குறிப்பிட்டார். சுற்றுலாத்துறைக்கு தேவையான குறிப்பிட்ட உணவுகள் மற்றும் பானங்கள் மீது சுமத்தப்படும் கட்டண தீர்வைகள் அகற்றப்படும். சுற்றுலாத்துறையின் மேம்பாட்டினை கருத்தில் கொண்டு கோட்டை, நானுஓயா மற்றும் எல்ல ஆகிய புகையிரத நிலையங்கள் நவீனமயப்படுத்தப்பட உள்ளன. முச்சக்கர வண்டி அதிகார சபை நிறுவப்பட்டு அது போக்குவரத்து அமைச்சின் கீழ் கொண்டுவரப்பட உள்ளது. ஜெர்மன் மற்றும் சுவிட்சர்லாந்தின் உதவியுடன் புதிய 5 தொழிற்பயிற்சி நிலையங்கள் நிர்மாணிக்கப்பட உள்ளன. யாழ் பல்கலைக்கழக வளாகத்துடன் இணைந்த வவுனியா வளாகத்திற்கு புதிய நூலகம் ஒன்று அமைக்கப்படும் என வரவு செலவு திட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. வயம்பு, சபரகம மற்றும் மொரட்டுவ பல்கலைக்கழகங்களில் மருத்துவ பிடத்தை நிறுவ 1.25 பில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. கிராமிய மட்டத்தில் 100 விளையாட்டு மைதானங்களை அபிவிருத்தி செய்ய 100 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. விளையாட்டு காலணிகளின் இறக்குமதி வரி புதிய வரவு செலவு திட்டத்தில் நீக்கப்பட்டுள்ளது. சுகாதாரத்துறையின் அபிவிருத்திக்கு 200 பில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. குளிர்பானங்களில் சேகரிக்கப்படும் 1% சீனியின் அளவுக்கு 50% வரி இன்று இரவிலிருந்து அமுல்படுத்தப்பட உள்ளது. மதுபானத்தின் மீது தேசத்தை கட்டியெழுப்பும் வரி 2018 ஆம் ஆண்டு April 1st அறவிடப்படும். வடக்கு மற்றும் கிழக்கில் இடம்பெயர்ந்தவர்களுக்காக ஆரம்பிக்கப்பட்டுள்ள வீடமைப்பு திட்டத்துக்கு 3000 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. மலையகத்தில் தொடர் வீட்டுத் திட்டங்களை ஒழித்து 25,000 வீடுகளை அமைக்கும் மத்திய திட்டத்துக்கு 25,000 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. பாடசாலை மாணவர்களுக்கு தற்போது அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள சுகாதார காப்புறுதி திட்டம் பல்கலைக்கழக மாணவர்களுக்கும் அறிமுகப்படுத்தப்படும். நீதிமன்றங்களின் உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு நவீன இயந்திரங்கள் அடங்கிய வசதிகளை ஏற்படுத்த 900 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. பௌத்த வாசிக சாலையொன்றை அமைப்பதற்கு 50 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதுடன் நாடு பூராகமுள்ள புராதன விகாரைகள், கோவில்கள், பள்ளிவாசல்கள் மற்றும் கிறிஸ்தவ தேவாலயங்களின் புனரமைப்புக்கு 250 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. மடு, நல்லூர், அனுராதபுரம், சிவனொளிபாத மலைக்கு செல்லும் பக்தர்களின் நலன் கருதி ஓய்வறைகளை அமைக்க 100 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் நிர்மாணிக்கப்படும் 50,000 செங்கல் வீடுகளுக்கு 750 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் கடன் பிரச்சினைகளுக்கு முகம் கொடுத்துள்ளவர்களுக்கு சிறிய வட்டியிலான கடன் வசதிகளை வழங்குவதற்கு 1 பில்லியன் ரூபாய் புதிய வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கப்பட்டுள்ளது. தம்புள்ளை மற்றும் கொழும்புடன் இணைக்கப்பட்ட நவீன பொருளாதார மையம் ஒன்று யாழ்ப்பாணத்தில் நிறுவப்படவுள்ளது. காணாமல் போனோர் அலுவலகத்தை செயற்படுத்துவதற்கு 1.4 பில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. வரவு செலவு திட்டத்தின் நோக்கத்தை நிதி மற்றும் ஊடகத்துறை அமைச்சர் தெளிவூட்டினார். மத்தியகாலீன வசியன் இலக்குகத்துவ ஏகபுட்கள் ஆதாயம் டொலர் 1000. தனிநபர் வருமானத்தை 5000 டாலர்களாக அதிகரித்தல், 10 லட்சம் வேலைவாய்ப்புகளை உருவாக்கல் மற்றும் நேரடி வெளிநாட்டு முதலீட்டை 5 பில்லியன் டாலர்களாக அதிகரித்தல் மற்றும் ஏற்றுமதியை 2 மடங்கால் அதிகரித்து அதன் மூலம் 20 மில்லியன் டாலரை பெற்றுக் கொள்வது எமது இலக்காகும். பொருளாதார வளர்ச்சி வேகத்தை 5 வீதத்தால் அதிகரிப்பதும் பணவீக்கத்தை 6 வீதமாக பேணுவதும் எமது நோக்கமாகும். 6 தசாப்த காலப்பகுதியில் முதல் தடவையாக மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 1% பாதிட்டின் ஆரம்ப மீதியை அடைவதற்கும் மற்றும் மொத்த உள்நாட்டு உற்பத்தி 4.5% வரவு செலவு திட்ட பாதிட்டை அடைவதற்கும் எதிர்பார்க்கின்றோம். நீல பசுமை வரவு செலவு திட்டம் தொடர்பில் ஆளும் மற்றும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தெரிவித்த கருத்துக்கள் இனி சௌக்கியேஸ்திரே சுரக்கின அத்தியாபனேஸ்திரே சக்திமத் கரவன தருண பரப்புரட்ட சக்தி லபாதின பிரகதிசீலியாயவே கிசிமதையாக் பேதலி பாதி எதிர்பார்க்கிறேன் சம்பந்தம்
හැදලි ගැටලුවක් තියෙනවා කියන එකයි පේන්න තියෙන්නේ. සමානක් විදිහට ඉතින් මොනවා බලාපොරොත්තු වෙනවද කියන එක හරියටම විග්‍රහයක් කළා නැහැ. මේකේ තියෙන මූලිකම ප්‍රතිපත්තිමය යෝජනා තිබෙනවා. ඒ යෝජනා ක්‍රියාත්මක කරන්න හැටි කියලා තියෙනවා. ඒ නිසා රට ගොඩනගන අයවැයක් අද ඉදිරිපත් කරනවා. මේකේ සහන් ලැබිලා තියෙනවා මිනිසුන්ට අනිත් හැමෝටම. සත්තුන්ට සත්වත්වයට හැමෝටම සහන තියෙනවා. රටේ ජනතාවට සහන නැහැ. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச மற்றும் ஒன்றிணைந்த எதிர்க்கட்சியின் உறுப்பினர்கள் சிலர் சைக்கிள்கள் மற்றும் மாட்டு வண்டியில் பாராளுமன்றத்திற்கு இன்று வருகை தந்திருந்தனர். தினேஷ் குணவர்தன வருகை தந்த மாட்டு வண்டிக்கு பாராளுமன்ற வளாகத்தில் பிரவேசிக்க அனுமதி மறுக்கப்பட்டது. பின்னர் இது தொடர்பில் சிறப்புரிமை கேள்வியொன்றை பாராளுமன்ற உறுப்பினர் வினவியதுடன் அது தொடர்பில் ஆராய்வதாக சபாநாயகர் பதிலளித்தார். வரவு செலவு திட்டம் முன்வைக்கப்பட்டதன் பின்னர் இடம்பெற்ற தேநீர் விருந்துபசாரத்தினை அடுத்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அமைச்சர்கள் தெரிவித்த கருத்துக்கள் அடுத்து. உதவியல் சில வசதிகள், பெண்களை சில வசதிகள், தொழில் வாய்ப்புகள், பிரிப்பான சில விஷயங்களை பொறுத்தவரை சில முன்னேற்றங்கள் இருக்குது. ஆனால் எல்லாம் முழு அமல்படுத்தப்பட வேண்டும். அதுதான் முக்கியம். வெளிநாட்டு கடன் சுமை காரணமாக ஒரு புது வரி ஒன்று அறவிடப்பட இருக்கிறது. அது மக்களுக்கு ஒரு பெரிய சுமையை ஏற்படுத்தப்படுகிறது. நல்லிணக்கம் சம்பந்தமாகவும் விசேஷமாக மக்களுக்கு என்று பெண்களுக்கு முன்னாள் போராளிகளுக்கு என்று கொடுக்கப்பட்ட வேலை திட்டங்கள் மிக முக்கியமான நல்ல வேலை திட்டங்கள். அவை நிறைவேற்றப்பட்டால் அது ஓரளவுக்கு மக்களுக்கு ஒரு முடிவை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது பல்வேறு அனுகூலங்களை கொண்ட ஒரு வரவு செலவு திட்டமாக விசேடமாக கீழ்மட்டத்தில் இருப்பவர்களுக்கு, புதிதாக வியாபாரங்களை ஆரம்பிப்பதற்கு எண்ணியிருப்பவர்களுக்கு ஒரு நல்ல வரவு செலவு திட்டமாக நான் இதனை பார்க்கின்றேன். அதாவது இப்போ தென்னியை பற்றி சொன்ன அளவுக்கு பெண்ணியை பற்றி சொல்ல இல்லை. அதை நாங்கள் பொறுத்திருந்து தான் பார்க்க வேணும். விசேடமாக உட்கடன் வசதிகள் அதிகரிக்கப்பட்டுள்ளது. அதே போன்று கல்வி, கல்வியிலே அந்த காப்புறுதி மற்றும் பாடசாலையுடைய அபிவிருத்தி, அந்த அருகாமையில் உள்ள பாடசாலை நல்ல பாடசாலை இந்த திட்டத்தின் கீழே மலையத்தில் பாரிய ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக அதனுடைய பிரதிபலனாக தான் பெருமேர்களும் கூட புலமை பரிசுகளாக இருக்கலாம், கல்வி சாதாரண தரமாக இருக்கலாம், உயர்தரத்திலும் கூட பாரிய ஒரு முன்னேற்றம் கண்டு கிட்டத்தட்ட 50 மாணவர்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றார்கள் பல்கலைக்கழகத்தில். இதனை முழுமையாக அங்கு என்ன கட்டாயப்படுத்தப்படுகிறது என்றால் மலையகத்துக்கு தனியான பல்கலைக்கழகம் ஒன்று தேவை என்பதை அங்கு மலையக மாணவர்கள் உறுதி செய்திருக்கின்றார்கள். இன்று நடைபெற்ற வரவு செலவு திட்டம் வடக்கு கிழக்கை பொறுத்தமட்டிலே, குறிப்பாக மலையத்தை பொறுத்தமட்டிலே எந்த சந்தோஷத்தையும் கொடுக்கவில்லை என்பதை நான் இங்கு குறிப்பிட விரும்புகிறேன். மக்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கான நல்ல அணுகுமுறையை கொண்ட ஒரு சிறப்பான வரவு செலவு திட்டம் என்ற அடிப்படையிலே, எதிர்வரும் உள்ளூராட்சி சபை தேர்தலை அரசாங்கத்தின் உறுப்பினர்கள் என்ற அடிப்படையிலே தைரியத்தோடு முகம் கொடுக்கக்கூடிய அடிப்படையில் உருவாக்கப்பட்டிருக்கிற ஒரு நல்ல வரவு செலவு திட்டம். இதை குறித்து நாங்கள் நிதியமைச்சரை பாராட்டுகிறோம். கல்வி ராஜாங்க அமைச்சர் வி ராதாகிருஷ்ணன் கொழும்பில் இன்று ஊடக சந்திப்பினை ஏற்பாடு செய்திருந்தார். அதிகார பரவலாக்கல் நிச்சயமாக இந்த நாட்டுக்கு தேவை. அதிகாரம் உள்ள ஜனாதிபதி இந்த நாட்டில் இருக்கணும். மாகாணங்களுக்கு அதிகாரங்கள் பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும். ஆனால் ஒற்றை ஆட்சி இந்த நாட்டில் நடக்கணும். ஆனால் இந்த நாட்டிலே அதிகார பரவலாக்கல் என்று பேசப்படுகின்ற அதே நேரத்தில் எங்களுடைய இந்த அமைச்சை உதாரணமாக எடுத்துக்கொண்டால், இன்று ஒரு அமைச்சராக இருக்கின்றவர்கள் அதிகாரிகள் ராஜாங்க அமைச்சருக்கு எந்த விதமான அதிகாரங்கள் கொடுக்கப்படவில்லை என்பதையும், இவ்வாறு கொடுக்க இந்த அமைச்சிலே கொடுக்கப்படாத அதிகாரங்கள் தமிழ் மக்களுக்கு, வடகிழக்கு மக்களுக்கு கொடுப்பார்களா என்ற சந்தேகம் எனக்கு எழுகின்றது.
அதாவது அமைச்சரை பொறுத்த அளவுல நிறைய வேலை செய்யறாரு. ஆனா எல்லாம் நான் தான் செய்யணும்னு நினைச்சா மத்தவங்களுக்கு அப்ப இருக்கிறதுல அர்த்தம் இல்லையே. அதாவது ராஜாங்க அமைச்சர்னு ஒருத்தரையே அதை தமிழ் பிரிவுக்குன்னு கொடுத்ததையே மேக உக்கம தொலசனித மங்க கியான் பாலிபந்துவதி விஸ்தரிக்க மங்க கியான் கேட்டி விஸ்தரி உங்களோட கியான் இதை. பாராளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள் பின் கதவால் நுழைந்ததாக ஈழமக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் பொழுது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். கடந்த 2010 ஆண்டு வரையில் திரு சுமந்திரன் என்பவர் அரசியலுக்குள் இருந்ததாக நான் அறியவில்லை. அவர் ஒரு சட்டத்தரணியாக பணிபுரிந்து வந்திருக்கின்றார். அன்றைய காலகட்டத்தில் நான் நம்புகின்றேன் தமிழர் விடுதலை கூட்டணிக்குள் ஏற்பட்ட முரண்பாடு ஆனந்த சங்கரி அவர்களுக்கும் திரு சம்பந்தன் அவர்களுக்கும் இடையில் ஏற்பட்ட முரண்பாடுகள் காரணமாக அவர்கள் நீதிமன்றத்துக்கு செல்ல வேண்டி ஏற்பட்டது. நீதிமன்றத்தில் திரு சம்பந்தனுக்கு ஆதரவாக திரு சட்டத்தரணி சுமந்திரன் அவர்கள் வாதாடினார். அதனால் ஏற்பட்ட நட்பு காரணமாக 2010 ஆண்டு பொதுத்தேர்தலுக்கு பின்பு தேசிய பட்டியலில் முதன்முறையாக சுமந்திரன் அவர்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக உள்வாங்கப்பட்டார். அதன் பிற்பாடு அவர் திரு சம்பந்தனுக்கு ஒரு நெருக்கமானவராக அவரது வேலைகளுக்கு துணை புரிபவராக அவர் செயல்பட்டு வந்திருக்கின்றார். தொடர்ச்சியாக அவர் தமிழிசை கட்சியினுடைய ஒரு முக்கியஸ்தராகவும் தமிழிசை கட்சியினுடைய பேச்சாளராகவும் அதற்கு பிற்பாடு அவர் தெரிவு அவரது கட்சியினரால் அவர் தெரிவு செய்யப்பட்டு வந்திருக்கின்றார். ஆரம்பத்தில் அவர் இதற்குள் வருகின்ற பொழுது தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய ஒரு தேசிய பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினராகத்தான் வந்தார். அவரும் காலப்போக்கில் தன்னை தமிழிசை கட்சிக்காரனாக மாற்றிக்கொண்டார். அதன் பிற்பாடு அவர் தமிழிசை கட்சியினுடைய ஒரு துணைச் செயலாளராக செயல்பட்டு வருகின்றார் என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பிற்குள் நுழைந்தது என்பது அவர் பெண்களாலோ தேசிய பட்டியல் ஊடாகவோ தான் அவர் தமிழ் தேசிய கூட்டமைப்புகள் ஆரம்பத்தில் வந்திருந்தார். வடக்கு கிழக்கு இணைப்பு தொடர்பில் பிரதி அமைச்சர் எம் எல் ஏ எம் ஹிஸ்புல்லா பாராளுமன்றத்தில் நேற்று தெரிவித்த கருத்துக்கு வடமாகாண சபை உறுப்பினர் து ரவிகரன் இன்று பதிலளித்தார். எந்த காரணம் கொண்டும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் மீண்டும் கிழக்கு மாகாணம் வடக்கோடு இணைப்பதற்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று மிக தெளிவாக சொல்லி வைக்க விரும்புகிறோம். மீண்டும் ஒரு மாகாணத்திலே இரத்த ஆறு ஓடுவதற்கான ஒரு சூழ்நிலைகளை உருவாக்குகின்ற ஒரு புதிய அரசியலமைப்பை நாங்கள் உருவாக்க முடியாது. சகல இன மக்களும் தங்களுடைய உரிமைகளை பாதுகாத்துக் கொண்டு நாட்டிலே வாழ்வதற்கான சூழ்நிலைகளை உறுதிப்படுத்த வேண்டும். கிழக்கு மாகாணத்தில் இருக்கின்ற யாரும் அந்த மாகாணத்தினுடைய முதலமைச்சராக வர முடியும், அமைச்சர்களாக வர முடியும். ஒரு அமைச்சர் சொல்லியிருக்கின்றார், வடக்கு கிழக்கு இணைந்தால் இரத்த ஆறு ஓடும். உண்மையிலேயே எனக்கு அந்த ஆறு அமைச்சு பதவியை இப்படியானவர்களுக்கு தான் வழங்கியிருக்கின்றார். கைத்தொழில் அமைச்சர் ரிஷாத் பதியுதீன் நேற்றைய பாராளுமன்ற அமர்வில் தெரிவித்த கருத்துக்கள் அடுத்து. தமிழ் கூட்டமைப்பை சார்ந்த அண்ணன் சம்பந்தன் தலைமையிலான தமிழரசு கட்சி அல்லது தமிழ் கூட்டமைப்பினர் தங்களுடைய சிறுபான்மையாக வாழுகின்ற இஸ்லாமிய சமூகத்தை அவர்களுடைய வாழ்வுரிமை விடயங்களிலே நியாயமாக நடந்திருக்கிறார்களா என்றதை அவர்கள் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். புலிகளுடைய அன்றைய தியாகங்களை சொல்லி ஆட்சி பீடமேறிய இந்த வடக்கு மாகாண சபை அணுவளவான விடயங்களை கூட இந்த வடக்கு முஸ்லிம்களுடைய மீள்குடியேற்றத்திற்கு உதவியாக செய்யவில்லை. வடக்கும் கிழக்கும் தனித்தனி மாகாணங்களாக இருக்க வேண்டும், எந்த ஒரு கட்டத்திலும் இணைக்கப்படக்கூடாது. 100,000 முஸ்லிம்களுடைய விடயத்தில் இந்த அரசாங்கம் கண்ணிருந்தும் குருடர்கள் போல, காதிருந்தும் கேட்காத செவிடர்கள் போல இந்த மக்களுடைய மீள்குடியேற்ற விஷயத்திலே இருக்கிறார்கள். தயவு செய்து அந்த விஷயத்துக்கு முன்னுரிமை கொடுங்கள். நிறைவேற்று ஜனாதிபதி முறை இருக்க வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்துகிறோம். 52 கேபினட் அமைச்சர்கள் இருக்கிறார்கள், 52 அமைச்சுக்கள் இருக்கிறது. ஒரு முஸ்லிம் செயலாளர் கூட இந்த அமைச்சுக்களுக்கு நியமிக்கப்படவில்லை. 25 மாவட்டங்கள் இருக்கிறது, 25 மாவட்டங்கள் அதிலே ஒரு அரசாங்க அதிபர் கூட இந்த சமுதாயம் சார்பாக நியமிக்கப்படவில்லை. 25-30 வருஷங்களுக்கு முன்னர் ஒரு அரசாங்க அதிபர் இருந்தார், மக்பூல்.
මට නිවැරදි කිරීමක් ගරු අමාත්‍යතුමාගේ කතාවට බාධා වන්නේ මේ ඔබතුමාගේ ප්‍රකාශයෙන් කිව්වා අවුරුදු 26කට ඉස්සෙල්ලා මුස්ලිම් ලේකම්වරේ කිටියේ කියලා. නමුත් 2001 25 වරණங்களாக முஸ்லிம் செயலாளர் ஒருவர் இருக்கவில்லை என்று குறிப்பிட்டுள்ளீர்கள். ஆனாலும் 2001 ஆண்டில் மகான் சபைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்றங்கள் அமைச்சின் செயலாளராக ஜுனைத் இருந்துள்ளார். பாதுகாப்பான குடியிருப்புகளின் மேல் ரம்போடி தவலாந்தென்னு வெவன்டன் தோட்ட மக்கள் கடந்த 7 வருடங்களாக பாரிய அசௌகரியங்களை எதிர்நோக்கி வருகின்றனர். தமக்கான வீடுகளை நிர்மாணிப்பதாக வாக்குறுதி வழங்கப்பட்டு ஒரு வருடம் கடந்துள்ள போதிலும் அது இன்று வரை நிறைவேற்றப்படவில்லை என இவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். ரம்புடை தவலந்தண்ண வேவண்டன் தோட்டத்தில் கடந்த 2010 ஆண்டு கட்பாறைகள் சரிந்து விழுந்து குடியிருப்புகள் சேதமடைந்தமையால் தற்காலிக கூடாரங்களை அமைத்து மக்கள் வாழ்ந்து வந்துள்ளனர். சுமார் 1.5 வருடங்கள் குறித்த தற்காலிக கூடாரங்களில் தங்கிய மக்கள் போதிய வசதிகளின்மையால் மீண்டும் தமது சேதமடைந்த குடியிருப்புகளுக்குள்ளேயே தஞ்சமடைந்துள்ளனர். அபாயமிகு பகுதியில் தொடர்ந்தும் வசித்து வந்த வேவண்டன் தோட்டத்தை சேர்ந்த 58 குடும்பங்களுக்கான வீடுகளை அமைப்பதற்கான அடிக்கல் 2016 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 24 தேதி வைக்கப்பட்டது. இருவேறு பகுதிகளில் வீடுகள் நிர்மாணிக்கப்படுவதாக வாக்குறுதி அளித்த போதிலும் இதுவரையில் 8 வீடுகள் மாத்திரமே நிர்மாணிக்கப்பட்டுள்ளதுடன் அந்த வீடுகளும் முழுமை பெறவில்லை என மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இங்கே உள்ள 58 குடும்ப இந்த மக்களும் அடுகல்ல போயிருந்தோம். அந்த நேரத்தில் போலீஸை போட்டு ஆமியை போட்டு எல்லாத்தையும் அப்புறப்படுத்தி இங்கே இருக்க வேணாம்னு சொல்லி எங்களை அப்புறப்படுத்தி அதுக்கு பிறகு ஆர்மந்துண்டான அவர்கள் வந்து அந்த அவங்களுக்கு தேவையான அந்த உணவு வசதி ஏஜிபிஸ் மூலமாக எங்களுக்கு பெற்றுக் கொடுத்து எங்களுக்கு இடமும் தெரிவு செஞ்சாங்க. அதுவும் ரொம்ப தூரத்தில் 7 வருஷமாச்சு. 7 வருஷமாகி திருப்பி இந்த ஆட்கள் வந்து இதே வீடுகளில் தான் குடியிருக்கிறாங்க. காரணம் அந்த அடுகளில் மலைக்கு தண்ணி வரத்து வாங்கி சிறு பிள்ளைகளோடு வச்சு யாரும் இருக்க முடியாது. அமைச்சர் தியாம்பரம் அவர்கள்ட்ட நாங்கள் 58 குடும்பமும் நாங்கள் ஒரு பஸ்ஸை பிடிச்சி போய் கழிச்சோம். கழிச்சோன்னு அவர் சொன்னார், நான் கட்டித்தாரேன்னு சொல்லி ரெண்டு பிரிவாக பிரித்தாங்க. 58 குடும்பம் ஒரே இடத்துல கட்ட முடியாதுன்னு சொல்லி 28 வீடு ஒரு பக்கமும் 30 வீடு ஒரு பக்கமும் கட்டுறதுக்கு. ஆனால் இன்றைக்கி 7 வருஷம் ஆயிடுச்சு, இந்த 8 வீடு தான் கட்டியிருக்காங்க. அந்த 8 வீடும் அதுவும் சரியான ஒரு முறையில் கட்டப்படவில்லை. வேவண்டன் தோட்டத்தில் மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் புதிதாக நிர்மாணிக்கப்பட்டுள்ள வீடுகள் மீதும் கட்பாறைகள் சரிந்து வீழ்ந்துள்ளன. கடந்த 7 வருடங்களாக அச்சத்துடன் வாழ்ந்து வரும் வேவண்டன் தோட்ட மக்கள் தமது பிரச்சினை தொடர்பில் மீண்டும் அறிவிப்பதற்காக கடந்த 6 தேதி பிரதேச செயலகத்திற்கு சென்றிருந்தனர். அந்த சந்தர்ப்பத்தில் அங்கு வருகை தந்த பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவருக்கும் தோட்ட மக்களுக்கும் இடையே வாய்தர்க்கம் ஏற்பட்டது. அந்த சந்தர்ப்பத்தில் எமது யூ ரிப்போர்ட்டர் பதிவு செய்த காட்சிகள் அடுத்து. அபாயமிகு ஆற்றை கடந்து தமது பிள்ளைகளை கரை சேர்க்கும் பெற்றோர்கள் அதிகமுள்ள கிராமம் ஒன்றில் பதிவான காட்சிகளே இவை. கேகாலை யட்டியாந்தோட்டை பிரதேச செயலக பிரிவில் உள்ள வரலிகொள்ள மக்கள் நாளாந்தம் இந்த வி ஆற்றை இவ்வாறு கடக்கின்றனர். 35 குடும்பங்களைச் சேர்ந்த 85 பேரின் அன்றாட பயணப்பாதையே இது.
இங்கு காணப்பட்ட தற்காலிக பாலம் அழிவடைந்து 20 வருடங்களுக்கு மேலாவதாக பிரதேச மக்கள் கூறுகின்றனர். இந்த ஆத்த கடந்து ஸ்கூலுக்கு போகணும், நாங்க வட்ட ரவுண்ட்ல வர்றதா இருந்தா ஒரு 2 ஹவர் 3 ஹவர் பிடிக்கும். காலையில நாங்க இப்பயே இந்த ஆத்த கடந்து வர்ற நேரமே நாங்க வீட்டை விட்டு 6:10 இறங்கி வாரோம். இந்த மழை நேரத்துல பாபா அவங்களை ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போறதுலாம் பெரிய கஷ்டமான ஒரு காரியமா இருக்கு. பிள்ளைங்களை கூட்டிக்கிட்டு ஸ்கூலுக்கு எங்கேயும் போக கிடைக்க மாட்டேங்குது. மத்தபடி ஊசி போட எங்கேயும் போறதா அதுவும் போக கிடைக்கும்படி பெரிய மகை ஒட்டி தண்ணியில போயிட்டாரு. தொங்கு பாலம் ஒன்றை ஏனும் அமைத்து போக்குவரத்தை இலகுபடுத்துமாறு இந்த மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். அதுவும் ரோட்டு வசதியும் இல்ல, ஒண்ணும் இல்ல. அது ஆத்து, இந்த ஆத்துல மழை பெஞ்சா அவ்வளவு தண்ணி நாங்க சாப்பாட்டுக்கு வாங்க போறது கூட இல்லாம நாங்க தவிச்சுக்கி இருக்கோம். காடு ஒண்ணு பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போறதுக்கும் வழி இல்லாம மிச்சம் கஷ்டப்பட்டு இருக்கோம். நாங்க கேட்கல யாருக்கிட்டையுமே. எனக்கு இந்த பாலம் உதவி செஞ்சீங்கன்னா பெரிய விஷயமா போவோம். ஆம்பளை ஆளுங்க இருந்தா தான் ஆத்துல போயிடும். பொம்பளை ஆளுங்களுக்கு போறதுக்கு இயலாது. மழை காலத்துல எங்களுக்கு ரோட்டு இல்ல போறதுக்கு. நாங்க எத்தனையோ மந்திரிமார்கிட்ட கிராம சேவர்கிட்ட எல்லாம் சொல்லியிருக்கோம், எங்களுக்கு எதுவுமே செஞ்சு கொடுத்தது இல்ல. இங்கு பாலம் ஒன்று இன்மையால் காட்டுப்பாதை ஊடாகவும் தனியார் காணிகள் ஊடாகவுமே இவர்கள் பயணிக்கின்றனர். கொட்டும் மழையிலும் இடுப்பளவுக்கு மேலான நீரையும் பொருட்படுத்தாது தமது பிள்ளைகளை கரை சேர்க்கும் இவர்கள் துணிச்சல் மிக்கவர்களே. எனினும் அசம்பாவிதங்கள் ஏற்படுவதற்கு முன்னர் அதனை தடுக்க வேண்டியது பொறுப்பு வாய்ந்தவர்களின் கடமை அல்லவா? காப்பட் வீதியூடாக சொகுசு வாகனங்களில் பயணித்து மாட மாளிகைகளை சென்றடையும் பிரதிநிதிகளின் கவனம் இவர்கள் பக்கம் திரும்புமா? கேகாலை மாவட்டத்தை சேர்ந்த அமைச்சர்களே, இது உங்களின் கவனத்திற்கு. நெவஸ்கா லேடி கப்பலில் இருந்து இன்று மாலை இறக்கப்பட்ட எரிபொருளை எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு விநியோகிக்கும் நடவடிக்கை முன்னெடுக்கப்படுவதாக பெட்ரோலிய வளத்துறை அமைச்சு தெரிவிக்கிறது. எரிபொருளுடன் நெவஸ்கா லேடி கப்பல் நேற்றிரவு நாட்டுக்கு வருகை தந்ததுடன் அதிலிருந்த பெட்ரோல் தொடர்பில் இன்று அதிகாலை சோதனையிடப்பட்டது. எரிபொருள் தொடர்பான தர ஆய்வறிக்கை இன்று பகல் கிடைத்ததன் பின்னர் எரிபொருளை இறக்கும் செயற்பாடுகள் ஆரம்பிக்கப்பட்டன. இதேவேளை மேலும் 1500 மெட்ரிக் டன் பெட்ரோல் எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு இன்று அனுப்பி வைக்கப்பட்டதாக பெட்ரோலிய மொத்த களஞ்சிய தொகுதி தெரிவித்துள்ளது. பெட்ரோல் இல்லாத காரணத்தினால் இன்றைய தினமும் பெரும்பாலான எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் மூடப்பட்டிருந்தன. விலக்கடி சிறைச்சாலை மோதல் திட்டமிட்ட ஒன்று என தற்போதைய அரசாங்கம் அது தொடர்பில் ஆராய்வதற்காக நியமிக்கப்பட்ட மூவரடங்கிய குழுவின் அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இது தொடர்பான தகவல்களையும் அடுத்த பிரதான செய்திகளில் எதிர்பாருங்கள். அந்த தகவலுடன் நியூஸ் பெஸ்டில் 8 மணி பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. வணக்கம்.